ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஸ் அடுப்பங்கரை. நான் இன்றைக்கி உங்களுக்கு வடகறி பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கடலை பருப்பை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நனைய வச்சுருங்கல்ல, கழுவிட்டு நனைய வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா தண்ணி இருத்துட்டு அந்த கடலை பருப்பு கூட ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, இந்த பருப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இது வந்து ஒரு நம்ம பருப்பு வடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி ஒன்றுமன்னா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த அரைச்ச மாவை வந்து இதில் நான் தோசைக்கல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதை இந்த மாதிரி தட்டி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்துலேயே அந்த தட்டில் இதை எடுத்துட்டு அந்த மாதிரி ஊற்று ஊற்று வச்சிடலாம். ஆவியில் வேக வச்சு எடுத்தும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வடை மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து சாப்பிடணுனாலும் அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். நான் வந்து இதுவும் யூடியூப் சேனலில் தான், அவங்க நேம் எனக்கு தெரியல. அவங்க ஒரு இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. இதை அதை பார்த்துட்டு தான் நானும் இது சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் அப்போது அந்த வீடியோ பார்த்துட்டு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அது நல்லா ஓகேவாக இருந்துச்சு, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா நம்ம பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்டு அந்த பாத்திரம்லாம் அழுக்காயிட்டு இருக்கும். இது ஈஸி மெத்தடாக தான் இருந்துச்சு, சீக்கிரமும் ஆயிடுச்சு. அவங்க சேனல் நேம் எனக்கு தெரியல, நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே வந்ததுனால அதை பார்த்துட்டு அதுலேருந்து இதை கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா இது மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா நார்மலாக நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வடை மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, சரி நான் இப்படியே பண்ணலாமே அப்படின்ட்டு நான் இதேமாதிரி பண்ணுறேன். சரி, இதை உங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாமேன்ட்டு தான் அது மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். சரி, இதை இப்போ அந்த பக்கம் வெந்த உடனே கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், சீக்கிரமே முடிஞ்சிடும். இது இப்போது நம்மளோட அந்த வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக ஊற்று வச்சுக்கோங்க. அதுலேயே பண்ணிடலாம், ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் 2 பக்கம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும், ரெடி ஆயிடுது. இது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இட்லி தட்டியில் வச்சுட்டு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வடகறி எப்படி பண்ணுறதுன்ட்டு. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 ஆனியன், வெங்காயம் போடுறேன், பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறையா பண்ணுறீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் ஒரு தண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம பருப்பில் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் பார்த்துட்டே போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா,
வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். இந்த மசால் கொதிக்கணும் கொஞ்சம். ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. மசால் கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு நல்லா. இப்போ இந்த வடை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த மசால் வந்து அந்த வடையில் பிடிச்சி கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு 5-6 பல்லு சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேங்காவாக அரைச்சி ஊற்றுனாலும் ஊற்றலாம், இல்லை தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனா கூட ஊற்றலாம். தேங்காய் பாலாக ஊற்றுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யலாம். இல்லைனா இப்படியே போதும், எங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் இதோட கூட நிறுத்திக்கலாம். வேறு எதுவும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்தா போதும். கொஞ்சம் தேங்காய் ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நான் போய் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். இதில் நல்லா அரைச்சிருங்க, இல்லைனா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. மிக்சி கழுவின ஜாரும் ஊற்றிடலாம். ஜாரில் உள்ள தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க, அது கட்டியாயிரும் இறக்கி வச்சதுக்கப்புறமா. அப்புறம் இட்லிக்கெலாம் ஊற்றி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் அது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது கொதித்து நம்ம இறக்கி வச்சு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டியாயிரும், இல்லாட்டி ரொம்ப கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இப்போ இந்த மாதிரி வைங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். அந்த தேங்காய் ஊற்றணும்ல, அது மட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வடைகறி சூப்பராக நல்ல மணமாக ரெடி ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருங்க, கொத்தமல்லி இலை. அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இதை வந்து நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வடைகறி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கலர்ஃபுல்லாக செம டேஸ்டில் இருக்கும். சூடாக வந்து இட்லி வச்சுருக்கேன். இட்லி தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். சுட சுட இந்த இட்லிக்கும் அந்த வடைகறிக்கும் செம டேஸ்டில் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. தேங்க்யூ.